தமிழ்நாடு முழுவதிலும் ஜனவரி 16 நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல தலைவர்களும் திருவள்ளுவருக்கு தங்கள் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். சனாதனத்துக்கு ஆதரவாக பேசி வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திராவிட மாடலாட்சியை முன்னிறுத்தி வரும் தமிழ்நாடு அரசுக்கும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்த பதிவிட்டுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி. அவரது ஞானம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது. இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஆளுநர் ரவி கூறியுள்ளார். இந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டிருந்தார். அதில், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப உலகம் முழுவதும் எக்காலத்திற்கும் பொருந்தும்படியான திருக்குறளை வழங்கிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய முயற்சியால் திருக்குறள் இன்று உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமுறை என்ற பெயருக்கு ஏற்ப புகழ்பெற்று திகழ்கிறது. உலக நாடுகளில் திருவள்ளுவரின் பெருமை பரவி வருகிறது. பாரதத்தின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மனிதகுலத்தின் வாழ்வியல் முறைகளும் நிறைந்திருக்கும் திருக்குறளை உணர்ந்து படிப்போம், ஐயன் திருவள்ளுவரை போற்றுவோம் என்று பதிவிட்டுள்ளார் அண்ணாமலை. காவி உடையணிந்த திருவள்ளுவர் புகைப்படத்தை பகிர்ந்த சனாதன துறவி என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளது சர்ச்சையான நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ட்விட்டர் பதிவும் விவாத பொருளாகியுள்ளது. திருவள்ளுவரின் உருவம் குறித்த ஆய்வுகளுக்கான முயற்சி 19 நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. 1904 ஆண்டில் வடிவேலு செட்டியார் என்பவர் திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையும் என்ற நூலை வெளியிட்டார். அதில் ஜடை முடையுடன் தாடி மீசையுடன் மார்பு குறுக்கே யோகா பட்டை எனப்படும் துண்டை அணிந்தபடி திருவள்ளுவர் காட்சியளித்தார். இதற்கு பிறகு வெளியான ஆங்கில நூலின் பதிப்பிலும் திருவள்ளுவர் சிலை இடம்பெற்றிருந்தது. அது திருவள்ளுவர் ஒரு சைவ சமய அடியாரை போல காட்சி தந்திருந்தார். கரங்களிலும் நெற்றியிலும் விபூதி பட்டையுடன் காட்சியளிக்கும் இவர் மரத்தடியில் அமர்ந்திருப்பது போல அந்த படம் இடம்பெற்றிருந்தது. பின்னர் நடந்த ஆய்வுகளின்படியும் அவர் கருத்துக்களை கொண்டும் அவரின் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்த 1950 முதன் முதலாக திருவள்ளுவர் எந்த மத சின்னமும் இன்றி வரையப்பட்டார். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கும் திருவள்ளுவரின் புகைப்படத்தை வழக்கமான தோற்றத்திலிருந்து மாற்றி காவி உடை தரித்தவராக தமிழ்நாடு பாஜக முயற்சி செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2017 ஆண்டு சமூக வலைதளங்களில் முதன் முதலாக காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை வெளியிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பின. ஆனாலும் தொடர்ந்து பாஜக காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தி வருகிறது. இதற்கு பல அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். உலக பொதுமறை தந்தவர் வள்ளுவர், அவரையும் குரலையும் வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என பல தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்தன. திருவள்ளுவருக்கு மதச்சாயம் பூசக்கூடாது என கண்டித்தனர். அனைத்து தரப்பு மக்களாலும் நாடு, மதம், மொழி, இனம் கடந்து திருக்குறள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று நடுநிலையாளர்கள் தெரிவித்தனர். திருவள்ளுவர் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள இந்த அமைப்புகளின் தலைவர்கள் தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டனர். இதையடுத்து கடந்த 2019 ஆண்டு பிள்ளையார்பட்டி திருவள்ளுவர் சிலை இருந்த பகுதிக்கு சென்ற அவர் திடீரென தான் கொண்டு வந்த காவித்துண்டு, மாலை ஆகியவற்றை திருவள்ளுவருக்கு அணிவித்தார். பின்னர் ருத்ராஜ மாலை அணிவித்து திருநீற்றை பூசி கற்பூரம் ஏற்றி வள்ளுவருக்கு தீபாராதனை காட்டினார். இதையடுத்து அர்ஜுன் சம்பத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் இந்த நாளில் மீண்டும் காவி உடை ருத்ராட்சம் அணிந்து விபூதி பட்டை அடித்துள்ள திருவள்ளுவர் படத்துடன் ஆளுநர் ஆர் என் ரவி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது கடும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.